ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகார்த்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான வெஜிடபிள் சீஸ் தோசை எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோசை நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காக ஒரு பொடி சேர்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் போல் சாட் மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கிறேன். இதில் துருவின கேரட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் குடமிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் தோசை. இந்த பொடியோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுவையான வெஜிடபிள் சீஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.